அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2023க்கான ஸ்டடி பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸோட இந்த பிடிஎஃப் பார்த்திங்கன்னா, ஸ்டடி பிடிஎஃப் பார்த்திங்கன்னா, ஃப்ரீயாக உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் கொடுக்கப்படும். ஸோ கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு 60 நாள் ஒரு 55 நாளுக்கான பிளான் எல்லாமே கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்னக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுமே நம்ம இந்த இதில் வந்து ஒரு பிளான் மாதிரி ரெடி பண்ணியிருப்போம். டே 1லேருந்து டே 55 வரைக்கும் உங்களுக்கு பிளான் இருக்கும். மேக்ஸில் என்ன படிக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் என்ன படிக்கணும், ஜென்ரல் அவேர்னஸில் என்ன படிக்கணும், இங்கிலீஷில் என்ன படிக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் சிலபஸாக டாபிக் வைஸ் எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கு, அதாவது பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாப்பிக்கில் அதிகமான வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது, ஏன்னா நமக்கே தெரியும் சிலபஸில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் எம்டிஎஸ் அப்ளை பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. பிப்ரவரி 19ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். பிப்ரவரி இருக்குது, இப்போ தான் ஜனவரி வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்காதிங்க. கடைசி ஒரு 3-4 நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் வெப்சைட்டு. ஸோ அதனால் தயவு செய்து பிப்ரவரி 15 முன்னாடியே அப்ளை பண்ணிவிடுங்க. எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நல்லா எழுதிட்டுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கிளியர் பண்ணிவிடுவாங்க. ஃபிசிக்கலுக்குமே நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. அதை முடித்ததுக்கப்புறம் கையோடு நீங்கள் வந்து, ஏன்னா 10th குவாலிஃபிகேஷனில் தான் ஜிடியும் இருக்க போது, பேரலாக பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்மே 10th குவாலிஃபிகேஷனில் தான் இருக்க போது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ் வந்து தமிழ் மீடியம், தமிழ்லையுமே நம்ம எழுதலாம். அதனால் தமிழ் மீடியம் பேட்ச் பற்றியும் இந்த டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிளானையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிறத நீங்கள் ரெகுலராக செல்ஃபாக படிக்கிறனால இந்த பிளானை யூஸ் பண்ணிக்கோங்க. அல்லது பார்த்திங்கன்னா இந்த பிளான் படி தான் நம்ம யூடியூப் சேனலில், இந்த சேனலில் இனிமேல் ரெகுலராக எம்டிஎஸ்க்கு கொஷின்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே வரப்போகுது. அதனால் தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிளானை நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ பிளான் பார்த்திங்கன்னா ஏப்ரல் எப்போ சொல்லியிருக்காங்க, ஏப்ரல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மாதம் எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. பட் ஏப்ரல் 1st week வருதா, அல்லது ஏப்ரல் 20க்கு மேலே வருதா, இல்லை ஏப்ரல் 15 வருதாங்கிறது தெரியாது. அதனால் ஏப்ரல் 4 வரைக்கும் நம்ம பிளான் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ 4 வரைக்கும், ஏப்ரல் 4 வரைக்கும் நம்ம பிளான் கொடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சண்டே லீவெல்லாம் போக ஒரு 51 நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டடி பிளானாக ஒதுக்கியிருக்கோம். இந்த ரெட் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ரெட் கலருங்கிற பாருங்கள், இந்த எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சண்டே, ஓகேங்களா? ஸோ இந்த நாள் மட்டும் பிளான் இல்லாமல் இருக்கும். இதே நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்பர் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டே, நம்பர் சிஸ்டமில் ஒரு 1 hour, ரீசனிங் அப்படின்னா ஒரு 1 hour, இப்போ வந்து எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பட்ஜெட் பற்றின கொஸ்டின்ஸ் இது பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த மார்ச் 14ஆம் தேதி இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதோட டெஸ்டஸ்மே நமக்கு இருக்கும், ஃப்ரீயாக டெஸ்டர்ஸ் இருக்கும், அதுவும் இல்லாமல் நம்ம ஆப்லேயுமே இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆஸ் பேசிவ் வாய்ஸோட பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். இந்த பிளான் இன்னஃபாக இருக்கும். நீங்கள் கம்ப்ளீட்டாக வெயிட்டேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் செலக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் ரீசனிங் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் நேச்சர், அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் ரீசனிங் குவாலிஃபைங் நேச்சர், நெகட்டிவ் மார்க் இல்லைங்கிறது தெரியும். அப்போது இங்கிலீஷ் ஜிகேஜிஎஸ் மட்டும்தான், இங்கிலீஷ் ஜிகேஜிஎஸ் மட்டும்தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் வரப்போகுது. இதில் தான் நெகட்டிவ் மார்க் இருக்குது, நீங்கள் இதில் தான் அதிகமான கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக நடந்த எஸ்எஸ்சி ஜிடி பேப்பர் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஜிடி பேப்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஜிஎல் பேப்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன இயர் ப்ரீவியஸ் இயர் நடந்த எம்டிஎஸ் கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஜிகேஜிஎஸ்ல என்னென்ன டாபிக்ஸ், இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை தான் நம்ம அதிகமான வெயிட்டேஜ் படி கொடுத்துருவோம், ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்டாக எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்குமே ஜென்ரல் அவேர்னஸ் தான் ஒரு டிஃபிகல்ட் இருக்கும் எல்லாருக்குமே, ஒரு டாப்பர்ஸ்க்குமே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே நீங்கள் அதிகமாக படிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கணும், அதுக்கப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக, ஸ்டாட்டிக் ஜிகேக்கு அப்புறம் அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பாலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாக்ரஃபி, அதுக்கப்புறம் எக்கனாமி, அதுக்கப்புறம் சயின்ஸாக, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர், இந்த மாதிரி ஆர்டரில் வச்சுக்கோங்க. அந்த ஆர்டரில் தான் நம்ம பிளானுமே கொடுத்துருக்கேன். இந்த பிளான் பார்த்தாலே போதும், ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கே, நேஷனல் பார்க்கு, டேம்ஸ் அண்ட் ரிவர்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா சயின்ஸில். ஸோ இந்த மாதிரி தான் மாற்றி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கேனா மொதல் 10 நாள் ஸ்ட்ராட்டஜிக்கே படிக்கிற மாதிரி இருக்காது, ஓகேங்களா? ஸோ மொதல் நாள் ஸ்ட்ராட்டஜிக்கே படிக்கிறீங்கன்னா 2வது நாள் எக்கனாமிக்ஸ் படிக்கும், 3வது நாள் பாலிட்டி படிப்பீங்க, பாலிட்டியில் என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாம்
எல்லாமே பாலிட்டிக் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் அடிப்படை அரசியலமைப்பு தமிழ்லையுமே கொஷின்ஸ் அதாவது தமிழ்லையுமே கொஷின்ஸும் இருக்க போது நான் பிளானுமே தமிழ்லையுமே கொடுத்துருக்கோம் இங்கிலீஷ்லையுமே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டான அவார்ட்ஸ் அது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் வரும் ஸ்டாட்டிக் ஜிகேலையுமே வரும் ஸோ இந்த மாதிரி முக்கிய விருதுகள் அப்புறம் பாலிட்டிக் கிளாஸ் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் பார்ட்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கெடியூல்ஸ் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த ஜிகேஜிஎஸ்க்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பிளாட்டில் ஸோ அதனால தான் ஒரு மூணு நாலு நாளாக குவிசஸ்மே போட முடியல டெலகிராமில் அதை தாண்டி நம்ம இங்கிலீஷ்லேயுமே பார்த்திங்கன்னா பேசிக்ஸாக என்ன படிக்கணுமோ அது எல்லாமே கொடுத்துருக்கோம் ஸோ இங்கிலீஷ் கிளாஸஸுமே அடுத்தடுத்து நம்ம சேனல்ஸில் வரப்போகுது நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண தேவையே கிடையாது ஏன்னா இங்கிலீஷ் உங்களுக்கு ஜிகேஜிஎஸ் தான் செலெக்ஷன் போர்ஷனாக இருக்க போதுங்களா ஸோ இந்த கம்ப்ளீட் பிளானை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரல ஏன்னா நான் நீங்கள் பிளானை பார்த்தாலே உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி தான் இந்த பிளான் இருக்குது ஸோ அதனால் இந்த பிளானோட பிடிஎஃப் டெலகிராம்லையும் கொடுக்குறேன் டெலகிராமோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன் தயவுசெய்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிடிஎஃப்பை நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்க நான் பேச்சுலர் ஜாயின் பண்ண போகிறது கிடையாது சார் நான் வந்து எஸ்எஸ்சி ஆல்ரெடி நான் நல்லா படிச்சிருக்கேன் ஒன் ஆர் டூ இயர்ஸ் நான் படிச்சிருக்கேன் எனக்கு வந்து ஜிகேஜிஎஸ்ல எனக்கு இம்பார்ட்டன்ட் தெரியாது மேக்ஸ் ரீசனிங் எனக்கு தெரியும் சார் ஜிகேஜிஎஸ் மட்டும் எனக்கு இம்பார்ட்டன்ட் தெரியாமல் இருந்தது என்னென்ன டாபிக்னு கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் படிச்சிருவேன் அப்படிங்கிறவங்க இந்த பிளானை இந்த பிடிஎஃபை தாராளமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ நீங்களோ கண்டிப்பாக நீங்கள் இந்த இருக்கிற பிளானில் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் ஒரு மார்க் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை தாண்டி ஒரு எப்படி சொல்கிறது 80% ஆஃப் கொஷின்ஸ் இதில் இருந்தால் இருக்கும் ஏன்னா ப்ரீவியஸ் இயர்லுக்கு கேட்டிருக்க கொஷின்ஸோட டாபிக்ஸ் தான் நம்ம பிளான்லேயே கொடுத்துருக்கோம் நீங்கள் இந்த பிளானை ஒரு ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இந்த பிளான் படியே நீங்கள் படிச்சுக்கலாம் இந்த பிளான் ஃப்ரீயாக பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களுமே பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க இல்லை கையில் கூட வச்சுக்கோங்க அதை தாண்டி என்ன சார் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுதான் பிளான் கொடுக்க போகிறேன் பிளானை நீங்கள் பார்க்க போகிறீங்க எம்டிஎஸ்க்கு அதை விட என்ன சார் நீங்கள் ஸ்பெஷலாக பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான கிளாஸ் ஒரு பெய்ட் பேட்சஸ் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருப்போம் பெய்ட் பேட்ச்னை பார்த்தீங்கன்னா டெலகிராமில் ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம் ஸோ இந்த பேட்சோட பேர் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பேட்ச் ஸோ தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நேரடி லைவ் கிளாஸஸும் இருக்கும் மேக்ஸிமம் மேக்ஸ் ரீசனிங் லைவ் கிளாஸஸ் இருக்கும் ஏன் இந்த லைவ் கிளாஸஸ் இருக்கும்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு டவுட் இருக்கும் அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி லைவுமே இருக்கும் இது எல்லாமே அதியமான் மொபைல் ஆப்பில் தான் நடக்க போகுது ரெக்கார்டட் கிளாஸஸ்மே பதிவு செய்யப்பட்ட வகுப்புகளுமே கண்டினியூஸாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க இந்த பிளான் இந்த பேட்ச் எப்போ சார் ஸ்டார்ட் ஆக போகுது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 5 ஏப்ரல் 5 வரைக்கும் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 5 ஏப்ரல் 5 வரைக்கும் வீடியோஸ் ரெக்கார்டட் வீடியோஸ் லைவ் கிளாஸஸ் டெஸ்டஸ் எல்லாமே இருக்கும் பிளான் பிடிஎஃப் இன்றைக்கி நான் உங்களுக்கு 29 இன்றைக்கி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன் ஓகேலா ஸோ இந்த பிளானை நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த ஃபீஸ் அதாவது இந்த பேட்சோட ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1699 ரூபாய் நீங்கள் வந்து பிப்ரவரி 5 முன்னாடி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 2000 ரூபா வரும் இது இஎம்ஐ ஆப்ஷனுமே இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்ப்போம் ஸோ இந்த கிளாஸோட ஸ்பெஷல் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழ் இன் இங்கிலீஷில் நடக்க போகுது கிளாஸஸ் ஆகட்டும் கொஷின்ஸ் ஆகட்டும் ஜிகேஜிஎஸ் ஆகட்டும் எல்லாமே ஓகேங்களா ஸோ கிளாஸஸோட பிடிஎஃப் மெயினாக பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங்கோட கிளாஸஸோட பிடிஎஃப் சால்வ் பண்ண பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு டெலகிராம் குரூப்லேயாகட்டும் ஆப்லேயுமே உங்களுக்கு எண்ட் ஆஃப் த செஷன் அப்போ உங்களுக்கு பிடிஎஃப்மே கொடுத்துருவோம் நீங்கள் லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஜிகேஜிஎஸ் இங்கிலீஷ்க்கு தனி கவனம் ஆப்வியஸாக நமக்கு என்ன தனி கவனம்னு ஏன்னா அதுதான் மெரிட் லிஸ்ட்டில் வரப்போகுது அதனால் நீங்கள் அதை தான் எழுத போகிறீங்க ஓகேங்களா ஸோ யார் யார் என்னென்ன ஃபேக்கல்ட்டி எடுக்க போகிறாங்க ஓகேங்களா ஸோ யார் யார் என்னென்ன சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகேஜிஎஸ் விஜயன் சார் ராஜ்குமார் சார் அவங்க எடுக்க போகிறாங்க மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பார்த்தீங்கன்னா பொண்ணு நான் கண்டிப்பாக எடுப்பேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் கிளாஸஸ் பார்த்துருப்பீங்க எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ இங்கிலீஷ் கிளாஸஸ்மே நம்ம சேனலில் வருது இங்கிலீஷுக்குமே புது ஃபேக்கல்ட்டி போட்டு தினகரன் சார் அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க இந்த இங்கிலீஷ் கிளாஸஸ்மே நீங்கள் இங்கிலீஷ் கிளாஸஸோட நவுன் வெர்பு எல்லாமே அடுத்தடுத்த கிளாஸஸ் அப்டேட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஆப்லேயுமே உங்களுக்கு பெய்ட் பேட்ச்லேயுமே ரொம்ப எஃபிஷியண்ட்டாக கிளாஸஸ் போக போது நீங்கள் இங்கிலீஷ் ஜிகேஜிஎஸ் பற்றி ஒரி பண்ணவே தேவை கிடையாது ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸோட வேகன்சி எவ்வளவு எப்போ லாஸ்ட் டேட் எப்போ ஃபஸ்ட் டேட் அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறதுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஸோ இது வந்து எக்ஸாமோட பேட்டர்ன் ஸோ எக்ஸாமோட பேட்டர்னில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இது ரொம்ப முக்கியமானது இதில் குவாலிஃபைங் நேச்சர் தான் பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நெகட்டிவ் மார்க் கிடையாது மேக்ஸ் ரீசனிங் பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிஃபைங் நேச்சர் தான் நெகட்டிவ் மார்க்கு கிடையாது மெயினாக உங்களுக்கு கட் ஆஃபில் கொடுக்கறது இந்த செஷன் 2 தான்
ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் அண்ட் காம்ப்ரிகென்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு கொஷினுக்கும் மூணு மார்க். மொத்தம் பார்த்திங்கன்னா 25 50 கொஷின், உங்களுக்கு 150 மார்க் தான் ஃபைனல் கட் ஆஃப் வரப்போகுது. இது எல்லாமே நமக்கு தெரியும் சரிங்களா. ஸோ நம்ம பேட்சில் என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரீசனிங், ஜென்ரல் ஸ்டடீஸ், மேக்ஸு, இங்கிலீஷ் கம்ப்ளீட் சிலபஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஓகேலா. ஸோ எப்படி கிளாஸஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைலாங்குவலாக இருக்கும் ஓகேலா. ஸோ மேக் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் ஆகட்டும், தமிழுங்கிற பாருங்கள் தமிழ் கிளாஸஸ் மாதிரி, அதாவது தமிழில் எப்படி எடுப்பாங்களோ அதே மாதிரி இருக்க போகுது. மேக்ஸ் ரீசனிங் எல்லாமே கொஸ்டின்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயுமே ஷோ ஆக போகுது ஓகேலா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஓகேலா, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே கிளாஸஸ் இருக்க போகுது. 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் கிளாஸஸ் இருக்க போகுது. பிளான் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இந்த பிளான் படி தான் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் ஆகும். வகுப்புகள் எடுக்கப்படும் நோட்ஸ்கள் PDF ஆக தரப்படும் ஓகேலா. ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான காமனான GKGSக்கான ஷார்ட் ஒன்லைனர் மாதிரி PDF வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு தரப்படும். அது எல்லாமே ஆப்பில் கொடுக்கப்படும். நீங்கள் அதை பார்த்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். 1 டைம் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் எத்தனை டைம்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெலகிராம் குவிஸஸ்மே டெய்லி போயிட்டுருக்கு. அது வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இருக்கும். அதோட PDF அதோட குவிஸஸ்மே பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்லேயுமே அப்லோட் பண்ணி தரப்படும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. உங்கள் பாடம் சம்பந்தமான கேள்விகள் சந்தேகங்களுக்கு மொபைல் சேட்டுன்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா. ஸோ பேட்ச்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மொபைல் ஆப் சேட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த சேட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா வித் ரெஸ்பெக்டிவான ஃபேக்கல்டிஸ், இப்போ இங்கிலீஷ் கொஷின்ஸோ இல்லை மேக்ஸ் கொஷின்ஸோ இல்லை GKGS எந்த டவுட்டாக இருந்தாலும் அந்த வித் ரெஸ்பெக்டிவான ஃபேக்கல்டிஸ் பார்த்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் ரெக்டிஃபை பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு தேவையான அனைத்து வீடியோ கிளாஸ் டெஸ்டஸ்மே சேர்த்திங்கன்னா டெஸ்டஸ்மே உங்களுக்கு இருக்கும். டெஸ்டஸ்மே நாங்கள் என்ரோல் பண்ணி கொடுத்துருவோம். வீடியோ கிளாஸ் மட்டும் கிடையாது, வீடியோ கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்சஸ் ரெண்டும் சேர்த்து தான் உங்களுக்கு இந்த ஃபீஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் எல்லா நிறையா சேனல்ஸில் நிறைய பேர் பே பண்ணுறதை பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ஃபீஸ் வைக்கிறாங்கிறது பார்த்துருப்பீங்க. நம்ம எவ்வளோ அஃபோர்டபுளாக பண்ண முடியுமோ அதை தான் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு கண்டென்ட் குவாலிட்டியாக இருக்கும் ஓகேங்களா. உங்களுக்கு டெஸ்டஸ் பார்த்தீங்கனாலே மேக்ஸ் ரீசனிங் டெஸ்டஸே கிட்டத்தட்ட 300 டெஸ்டஸ்க்கு மேலே இருக்கும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு தமிழ் அண்ட் அந்த கொஷின்ஸுமே டெஸ்டஸுமே பைலாங்குவலில் இருக்கும். மேக்ஸ் ஆகட்டும், ரீசனிங் ஆகட்டும், ஸோ எப்படி அப்டன் பண்ணுறது அப்படிங்கிறதுமே நம்ம சொல்ல போகிறோம் ஓகேங்களா. வீடியோ கிளாஸ் மட்டும் கிடையாது, வீடியோ கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்சஸ் ரெண்டுமே சேர்த்து நம்ம அதியமான் மொபைல் ஆப்பில் தான் வரப்போகுது, அதில் தான் இருக்க போகுது ஓகேங்களா. ஸோ மொபைல் ஆப்போட லிங்க் இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கோர்சஸையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கோர்சஸ் லான்ச் பண்ணிட்டோம், கோர்சஸுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கும். தயவு செய்து யாரும் ஃப்ரீ கிளாஸஸ் பார்க்காம, அதாவது டெமோ கிளாஸஸ் பார்க்காம நீங்கள் வந்து கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஃப்ரீ கிளாஸஸ் மேக்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் கிளாஸஸ் ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கும், GKGSக்கான கிளாஸஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டாபிக் வைஸ் உங்களுக்கு கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிளாஸஸாக ஒரு 5 to 10 videos இருக்கும், ஒரு 10 மணி நேரம் வீடியோஸ் இருக்கும். அதெல்லாம் இந்த இன்னும் இருக்கிற இந்த 1 week ஃபுல்லாக February 5 முன்னாடி வரைக்கும் எல்லா வீடியோஸையும் பாருங்கள். எல்லா வீடியோஸும் உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு நடத்துகிறாங்களா, டீச் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே நீங்கள் ஜாயின் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் நிறைய இடங்களை கம்பேர் பண்ணியும் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்களா. ஸோ டெலகிராம் குரூப்பில் தான் எல்லா அப்டேட்டும் என்ன எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டுமே பண்ணுவோம். இந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் தான் உங்களுக்கு என்னென்ன, ஸோ ரெகுலராக எந்த அனௌன்ஸ்மெண்ட் ஆகட்டும் ரெகுலராக குவிஸஸோட PDF எல்லாமே அதில் தான் கொடுக்கப்படும். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த பேட்சில் ஜாயின் பண்ணால் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் மொபைல் ஆப்லேயுமே பார்த்தீங்கன்னா பைனுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1999 காட்டும் கூப்பன் கோடு ஒன்று வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். February 5 முன்னாடி MTS 300 அப்படிங்கிற கூப்பன் அப்ளை பண்ணிங்கன்னா, இந்த கூப்பன் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கூப்பன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 300 லெஸ் ஆகிட்டு 1699 நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஜிபே நம்பர் தருவாங்க. அந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் 1999 பே பண்ணிட்டு நீங்கள் வந்து கிளாஸஸ் என்ரோல் பண்ணிக்கலாம். February 5 ஷார்ப்பாக வந்து பேட்சஸ் ஆகட்டும், ஸ்டடி பிளான் ஆகட்டும், வீடியோ கிளாஸ் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இதுதான் பிளான் பற்றின டீட்டெயில்ஸ். பிளான் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த செலெக்ஷன் பேட்ச், தமிழ் மீடியம் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. இந்த PDFஏ நான் சொல்கிறத விட எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த PDF பாருங்கள், இந்த பிளான் பாருங்கள், இந்த பிளானோட MTSோட சிலபஸை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். சிலபஸில் இருக்கிறதா இந்த பிளான்
பிளானில் கொடுத்துருக்காங்களா? ஏன்னா சிலபஸை தாண்டி நம்ம படித்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா, சிலபஸில் இருக்கிறதுக்கு படிக்கிறதுக்கே நமக்கு நேரம் கிடையாது. அதனால் சிலபஸை தாண்டி வேறு எதுவும் இருக்கா, சிலபஸ் படி தான் இந்த பிளான் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த பிளானை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பெய்ட் பேட்சில் சேர்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ண முடியலனாலும் கூட இந்த பிடிஎஃப்பை வச்சு இந்த பிளானை வச்சு நீங்கள் செல்ஃபாகவே நிறையா யூடியூப் சேனல் ஈவன் நம்ம சேனல்லையுமே அடுத்தடுத்து இந்த பிளான் படி ஆப்பு ப்ளஸ் யூடியூப்பில் தனி பிளான் படி உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண தேவை கிடையாது. ஸோ இந்த பிளானை பிரிண்ட் அவுட் போட்டு கூட நீங்கள் இந்த பிளான் படி படிங்க. இந்த பிளானில் இருக்க டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஒரு பயங்கரமான வாய்ப்பு. ஏன் இவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா கொஷின்ஸ் எல்லாம் தமிழில் இருப்போது இந்த டைம் அதிகமான பேர் அப்ளை பண்ண போகிறாங்க, அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்து க்ராக் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த பிளானையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ வேறு எந்த டவுட்னாலும் சரி, இந்த பிடிஎஃப் நான் கொடுத்துறேன், வேறு எந்த டவுட்னாலும் இந்த பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் எது வேணாலும் இந்த நம்பருக்கு. ஓகேங்களா, ஸோ எங்கே இருக்குது அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 8681 அப்படிங்கிற நம்பர், அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே இருக்கும். ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, 8681851 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அல்லது நாளைக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி 5 முன்னாடி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா 1699 அப்படிங்கிற ஆஃபரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். கிளாஸஸ் டெமோ கிளாஸஸ் பார்த்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், கிளாஸஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த பிளானோட PDF நான் கொடுத்துட்றேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம். தொடர்ச்சியாக படிங்க. நன்றி, வணக்கம்.